சென்னை அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் அமைக்கப்பட்டுள்ள குடியரசு முன்னாள் தலைவர் அப்துல் கலாம் உருவச்சிலையை திறந்து வைத்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். உருவப்படத்திற்கு மலர் தூவியும் மரியாதை. அப்துல் கலாம் சிலையை திறந்து வைத்து அண்ணா பல்கலைக்கழக மாணவர்களுடன் கலந்துரையாடிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின். மாணவர்களுடன் கைக்குலுக்கியும் செல்ஃபிக்கு போஸ் கொடுத்தும் உற்சாகம். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அருகே 7 பேரை பலி கொண்ட லாரியும் காரும் நேருக்கு நேராக மோதி விபத்து. சம்பவ இடத்தில் மாவட்ட ஆட்சியர் முருகேஸ், எஸ்பி கார்த்திகேயன் ஆய்வு. திருவண்ணாமலை அருகே விபத்தில் 7 பேர் பலியானதை அறிந்து வேதனை அடைந்ததாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இரங்கல். பலியானோரின் குடும்பத்திற்கு தலா 2 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும் எனவும் அறிவிப்பு. புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே பெருநாவலூர் அரசு மணல் குவாரியில் அமலாக்கத்துறையினர் ஆய்வு. ஒப்பந்ததாரர் ராமச்சந்திரன் வீடு மற்றும் அலுவலகங்களில் சோதனை நடைபெற்றதன் அடிப்படையில் அதிகாரிகள் ஆய்வு. கடலூர், அரியலூர் மாவட்டங்களை நினைக்கும் சேந்தமங்கலம் வெள்ளாறு மணல் குவாரியில் அமலாக்கத்துறையினர் சோதனை. அளவுக்கு அதிகமாக மணல் அள்ளப்படுவதாக எழுந்த புகாரில் ட்ரோன் மூலம் ஆய்வு. கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சலில் வெளுத்து வாங்கிய கனமழையால் ஜூமா பெரிய பள்ளிவாசல் வளாகத்தில் தேங்கிய தண்ணீர். மோட்டார்கள் மூலம் அகற்றும் பணியில் ஈடுபட்டுள்ள நகராட்சி ஊழியர்கள். மாவட்டம் உத்தமபாளையம் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த மழையால் முல்லை பெரியாற்றில் பெருக்கெடுத்துள்ள தண்ணீர். பொதுமக்கள் யாரும் ஆழமான பகுதிக்கு செல்ல வேண்டாம் என எச்சரிக்கை. தொடர்ச்சி மலைப்பகுதியில் பெய்த கனமழை காரணமாக ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே உள்ள பிளவக்கல் பெரியாறு அணையின் நீர்மட்டம் ஒரே இரவில் 5 அடி உயர்வு. சீறி பாயும் தண்ணீரை அடுத்து கரையோர மக்களுக்கு எச்சரிக்கை. ஈரோடு மாவட்டம் கொடிவேரி அணைக்கட்டு வழியாக 1120 கன அடி உபரி நீர் வெளியேற்றம். சுற்றுலா பயணிகள் அணைக்கு செல்லவும் பரிசல் இயக்கவும் தடை. மாவட்டம் சித்தோடு அருகே பெய்த கனமழையால் நீர்வழிப்பாதை தடுப்பு சுவர் இடிந்து குடியிருப்பு பகுதிக்குள் புகுந்த வெள்ளம். வீடுகளை விட்டு வெளியேற முடியாமல் மக்கள் சிரமம். சென்னையில் பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள் அருகே குட்கா உள்ளிட்ட போதைப் பொருட்களை விற்பனை செய்தால் கடும் நடவடிக்கை. 5 கிராம் குட்கா வைத்திருந்தால் கூட நடவடிக்கை எடுக்க மாநகர காவல்துறை உத்தரவு. குடியரசு முன்னாள் தலைவர் அப்துல் கலாம் பிறந்த நாளையொட்டி பல்வேறு பகுதிகளிலும் நடைபெற்ற மாரத்தான் போட்டிகள்.
பொதுமக்கள் மாணவர்கள் என பலரும் பங்கேற்பு. சென்னையில் சுங்கத்துறை அலுவலக உதவியாளர்கள் மற்றும் ஓட்டுநர்களுக்கான எழுத்து தேர்வில் முறைகேடு விவகாரம். ராஜஸ்தானை சேர்ந்த ஷேர்சிங் என்பவருக்கு பதிலாக ஆள் மாறாட்டத்தில் ஈடுபட்ட உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த சர்வன்குமார் என்பவன் கைது. பணிக்கான போட்டித் தேர்வில் மோசடி செய்து வட இந்திய மாணவர்கள் கைதானதன் எதிரொலி. கடந்த கால தேர்வுகளிலும் முறைகேடுகள் நடந்ததா என்பது குறித்து விசாரிக்க பாமக நிறுவனர் ராமதாஸ் வலியுறுத்தல். திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளி அருகே காதலை கைவிட்ட அக்காள் மகளை கழுத்தறுத்து கொன்ற தாய்மாமன் கைது. தலைமறைவானவன் டீக்கடை வெஞ்சில் சாவகாசமாக அமர்ந்திருப்பது போல வீடியோ வெளியான நிலையில் தனிப்படை போலீசார் பிடித்து விசாரணை. திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளி அருகே அக்காள் மகளை கழுத்தறுத்து கொன்ற தாய்மாமன் தற்கொலை முயற்சி. போலீசார் கைது செய்தபோது விஷமருந்தி மயக்க நிலையில் இருந்தவனை மருத்துவமனையில் அனுமதித்து சிகிச்சை. சென்னை சோழிங்கநல்லூரில் இயங்கி வரும் ராதண்டா ஐடி நிறுவனத்தில் பணிபுரிந்து வந்த இளைஞர் தற்கொலை. 5வது மாடியிலிருந்து கீழே குதித்ததில் சம்பவ இடத்திலேயே பலி. நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூரை அடுத்துள்ள ஜேடர்பாளையம் பகுதியில் தொடரும் அசம்பாவித சம்பவங்கள். கொத்தமங்கலம் அருகே விவசாய தோட்டத்தில் இருந்த 1000க்கும் மேற்பட்ட வாழை மரங்களை மர்ம நபர்கள் வெட்டி சாய்ப்பு. வடசென்னை தெற்கு கிழக்கு மாவட்ட அதிமுக பூத் கமிட்டி மற்றும் இளைஞர் இளம் பெண்கள் பாசறை நிர்வாகிகள் கூட்டம். கூட்டத்தில் பங்கேற்ற பாட்டிகள் எம்ஜிஆர் பாடல்களுக்கு உற்சாக நடனம். தஞ்சாவூர் மாநகராட்சி சார்பாக 2வது முறையாக நடைபெற்ற ஹாப்பி சன் ஸ்ட்ரீட். நூற்றுக்கணக்கில் திரண்டு இளைஞர்கள் கொண்டாட்டம். தலைநகர் திருவனந்தபுரத்தில் கனமழையால் கடும் வெள்ளம். ஆறுகளில் பாயும் வெள்ளம் குடியிருப்புகளை சூழ்ந்ததால் மக்கள் திண்டாட்டம். மத்திய பிரதேசம், சத்தீஸ்கர், தெலுங்கானா மாநில சட்டப்பேரவை தேர்தலுக்கான முதற்கட்ட வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டது காங்கிரஸ். கமல்நாத், பூபேஷ் பாகல் உள்ளிட்டோர் களமிறங்கும் தொகுதிகள் அறிவிப்பு. சத்தீஸ்கர் மாநிலம் ராய்ப்பூரில் காங்கிரஸ் சார்பில் அமைக்கப்பட்டுள்ள வார் ரூம். சட்டப்பேரவை தேர்தலை ஒட்டி ஏராளமான இளைஞர்களை கொண்டு முழுவீச்சல் பணி. மகாராஷ்டிராவில் வங்கி மோசடி தொடர்புடைய வழக்கில் 5க்கும் மேற்பட்ட இடங்களில் உள்ள சொத்துக்களை பறிமுதல் செய்த அமலாக்கத்துறையினர். நகைக்கடை உரிமையாளர்களின் சுமார் 315 கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துக்களை முடக்கி அதிரடி. டெல்லியில் தெலுங்கானா அரசை கண்டித்து பாஜகவினர் போராட்டம்.
பாதுகாப்பு கருதி ஏராளமான பாதுகாப்பு படையினர் குவிப்பு. சிக்கிமில் ஏற்பட்டுள்ள கனமழை வெள்ளத்தில் சிக்கி பலரும் பரிதவிப்பு. ஹெலிகாப்டரில் சென்று இந்திய வான்படை வீரர்கள் தொடர் மீட்பு பணி. மகாராஷ்டிரா மாநிலம் மும்பையில் நடைபெற்ற 141வது சர்வதேச ஒலிம்பிக் கமிட்டி கூட்டம். பல நாடுகளின் பிரதிநிதிகள் பங்கேற்று ஆலோசனை. அஜித் நடிக்கும் விடாமுயற்சி படத்தின் கலை இயக்குநர் மிலன் மாரடைப்பால் மரணம். அசர்பைஜானில் நடைபெற்று வரும் படப்பிடிப்பின் போது உயிரிழந்ததாக தகவல். ரோஹித் ஷெட்டி இயக்கத்தில் தயாராகி வரும் லேடி சிங்கம். போலீஸ் உடையில் தீபிகா படுகோனின் ஃபர்ஸ்ட் லுக் வெளியானது. வட மாநிலங்கள் முழுவதும் களை கட்டிய நவராத்திரி விழா பண்டிகை. முதல் நாள் அதிகாலையிலேயே கோயில்களில் நீண்ட வரிசையில் காத்திருந்து பக்தர்கள் சாமி தரிசனம். நவராத்திரியை முன்னிட்டு கேரள மாநிலம் திருவனந்தபுரத்தில் உள்ள பத்மநாத சுவாமி கோவிலில் விழா. பல்வேறு பகுதிகளிலும் இருந்து வந்து ஏராளமான பக்தர்கள் வழிபாடு. தூத்துக்குடி மாவட்டம் குலசேகரப்பட்டினம் முத்தாரம்மன் கோவில் தசரா திருவிழா கொடியேற்றத்துடன் தொடக்கம். திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம். ஒரு நாள் 10 தலைப்புகள், 100 செய்திகள். இன்றைய செய்திகளின் அசத்தலான ஒரு மணி நேர தொகுப்பு. செய்திகள் 100 நாள்தோறும் காலை 6:10 மற்றும் இரவு 9 மணிக்கு நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் காண தவறாதீர்கள்.